வணக்கம். விழுந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குற நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களோடு அணிந்திருந்தான் ஜூடின் சிலிஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இந்த தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். ரஞ்சன் ராமநாயக்குவினால் பாராளுமன்றம் வர முடியுமா? தீர்மானத்தை அறிவிக்க கால அவகாசம் கோரினார் சபாநாயகர். விலையேற்றத்தின் அனுகூலத்தை பெறுவதற்கு ஏதுவாக சிகரெட்டுகளை களஞ்சியப்படுத்த அரசாங்கத்திற்கு சார்பான ஒருவருக்கு அரச வங்கி கடன் வழங்கியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க சபையில் வெளிக்கொணர்வு. சீனி இறக்குமதி வரி திருத்தம் செய்யப்பட்ட வர்த்தமானிக்கு அனுமதி வழங்குவதற்காக எதிர்க்கட்சி கோரிய வாக்கெடுப்பு அரசாங்கத்தினால் நிராகரிப்பு. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தலையீடு செய்யும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. போர்டர் கவாஸ்கார் கிண்ணத்தை கைப்பற்றியது இந்தியா. 32 வருடங்களின் பின்னர் கபாவில் ஆஸ்திரேலியா தோல்வி. சீனி இறக்குமதி வரி உள்ளிட்ட விசேட வர்த்தக பொருட்களுக்கான வரிகளை அரசாங்கம் அண்மையில் திருத்தி அமைத்தது. அதற்கான வர்த்தமானி இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. எனினும் சீனி இறக்குமதி வரி திருத்தம் தொடர்பிலான வர்த்தமானிக்கு அனுமதி வழங்க வாக்கெடுப்பு அவசியம் என எதிர்க்கட்சியினர் கோரினர். எவ்வாறாயினும் சபாநாயகரும் சபை முதல்வரும் அதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. இரு சந்தர்ப்பங்களில் சீனி இறக்குமதிக்கான வரி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு நெருங்கிய ஒரு வர்த்தகருக்கு 1000 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக கடந்த நாட்களில் குற்றம் சுமத்தப்பட்டது. இன்றைய விவாதத்தின் போது அது தொடர்பிலும் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. பகுஜாத்திக வில்மா சமாகம தமது நெருங்கிய நண்பரான வில்மா நிறுவனம் 90 நாட்களில் 1,02,180 மெட்ரிக் டன் சீனியை இறக்குமதி செய்துள்ளது. ஏனைய 14 நிறுவனங்களும் 71,366 மெட்ரிக் டன் சீனியையே இறக்குமதி செய்துள்ளன. அதாவது சந்தையில் 59% பங்கை அந்த நிறுவனம் மாத்திரம் பெற்றுக் கொண்டுள்ளது. வாழ்க்கை செலவு குறைப்பை குழு கூடியா வரி குறைப்பு தொடர்பிலான தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது அது மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த இலாபம் மேலும் 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் அது வில்மாவாக இருக்கலாம், அல்லது XY நிறுவனமாக இருக்கலாம். அந்த நிறுவனம் லாபம் ஈட்டியிருந்தால் அதுவே சந்தையின் நிலைமை. சந்தையில் தமக்கு லாபம் கிடைக்கும் வகையில் வர்த்தகர்கள் செயற்படுகின்றார்கள். வில்மாவாக இருக்கலாம், அல்லது XY நிறுவனமாக இருக்கலாம். அவர்கள் இந்த நாட்டில் வரி மோசடி செய்திருந்தால், முறையற்ற விதத்தில் லாபம் ஈட்டியிருந்தால், வசந்த சமரசிங்க தற்போதைய தொடர்பில் நீதிமன்றம் சென்றுள்ளார். முடியுமானால் அதை நிரூபித்து காட்டுங்கள். நாம் எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்த மாட்டோம். 85 ரூபாவுக்கு சீனி கிடைத்ததா என நாம் நாட்டு மக்களிடம் கேட்கிறோம். எனினும் இன்று திரைசேரி 1000 கோடி ரூபாய் வருமானத்தை இழந்துள்ளது. இது யாருடைய பணம்? இந்த நாட்டின் அபிவிருத்திக்காகவும் கல்வி சுகாதாரத்திற்காக செலவு செய்ய வேண்டிய 1000 கோடி ரூபாவே இழக்கப்பட்டுள்ளது. அவர் ஏ பி சி நிறுவனமா என்று கேட்டார். ஏ பி சி அல்ல, அது வில்மா நிறுவனம். சஜாத் மௌஜூத் இவர்களின் நண்பர். பெயரை கூற நாம் பயமில்லை. ஜனாதிபதியின் வலது கை, நந்தசேன ராஜபக்சவின் வலது கை. அன்று இவர்கள் கழுத்தில் வைத்துக் கொண்டு சென்ற மத்திய வங்கி கொள்ளையை போன்ற ஒரு மோசடியே இது. 1000 கோடி ரூபாய். எனினும் அன்று மத்திய வங்கி இழந்த பணம் பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் மூலம் மத்திய வங்கியில் முடக்கப்பட்டுள்ளது. எனினும் சீனி மோசடியின் பணம் எங்கே? இதுவே மோசடி.
இதேவேளை சிகரெட்டின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்து அரசு வங்கியொன்றில் இருந்து பெருந்தொகை கடனை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு நெருங்கிய ஒருவர் செயல்பட்டு உள்ளதாக அனுரகுமார் திசாராய்க்கு இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 2020 ஒன்பதாம் மாதம் முதலாம் தேதி டி எஸ் குணசேகர தனியார் நிறுவனம் என்ற நிறுவனம் இலங்கை வங்கியின் கட்டுவண கிளையில் 31,500 ரூபாய் கடன் கோரியுள்ளது. அவரின் மகனான உதித்த குணசேகர தற்போது புல்மோட்டை கனியவள திணைக்களத்தின் தலைவராக உள்ளார். சில அமைச்சர்கள் அண்மையில் கொழும்பில் உள்ள அவரின் வீட்டிலேயே தங்கியிருந்தனர். நான் அவர்களின் பெயர்களை கூறுவதில்லை. அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அன்றாதபுரம் சென்றால் அவரின் வீட்டிலேயே தங்குகின்றனர். அவர் இலங்கை வங்கியின் கட்டுவண கிளையில் 31,500 ரூபாய் கடன் கோரியுள்ளார். கட்டுவண கிளையின் பெறுமதி கூட அந்த அளவு இருக்காது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் சிகரெட்டின் விலை அதிகரிக்கப்பட உள்ளமையினால் சிகரெட்டை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்காக அந்த கடன் தொகையை வழங்குமாறு கோரியுள்ளார். சிகரெட்டை களஞ்சியப்படுத்தி வைப்பதற்காக 31,500 ரூபாவை டி எஸ் குணசேகர் நிறுவனத்துக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனுமதி வழங்கும் பொழுது வட்டி வீதம் AWPR பிளஸ் ஒரு வீதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வங்கி சிறந்த முறையில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற சாதாரண வட்டி வீதமே இந்த நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான புனை அந்த சிகரெட் தொகை. இந்த விடயம் பணிப்பாளர் சபைக்கு சென்றது. பணிப்பாளர் சபையில் இருந்த பி ரத்நாயக்கா என்ற பணிப்பாளர் தொடர்பில் நான் நன்றி கூறுகின்றேன். இந்த கரண்ட் தொகையை நிராகரிப்பதற்கு அவர் மூன்று விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அரச வங்கி நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னிற்பதற்கு அவசியம் என அவர் முதலாவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே சிகரெட்டை கொள்வனவு செய்வதற்கு கடனை வழங்குவதனால் அது நாட்டின் அபிவிருத்திக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்று அவர் வினவியுள்ளார். சிகரெட் பாவனையை குறைப்பதே அரசாங்கத்தின் திட்டம் எனவும் சிகரெட்டை கொள்வனவு செய்வதற்கு இலங்கை வங்கி தலையிடுவதனால் அது அரசாங்கத்தின் கொள்கைக்கு முரணாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வரியை அதிகரிப்பதனால் சிகரெட்டின் விலை அதிகரிக்கும் நிலையில் அந்த சிகரெட் தொகை டொபேக்கோ நிறுவனத்திடம் இருந்தால் அதிகரிக்கும் வரி வருமானம் அரசாங்கத்துக்கு வருமானமாக அமையும். எனவே அரச வருமானம் திரைசேரிக்கு செல்வதற்கு பதிலாக தனியார் வர்த்தக ஒருவருக்கு செல்வதற்கு அனுமதி வழங்குவது இதன் மூலம் இடம்பெறுவதாக அவர் மூன்றாவது விடயமாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கூறியிருந்த போதிலும் அந்த பணிப்பாளர் சபை இந்த கரண்ட் தொகைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நிதி அமைச்சர் அல்லது ராஜாங்க அமைச்சரிடம் நான் பதிலை எதிர்பார்க்கின்றேன். இலங்கை வங்கியினால் சிகரெட் தொகையை பிணையாக வைத்துக் கொண்டு 31,500 ரூபாவை இலங்கை வங்கியின் கட்டுவணக்கிலிருந்து எவ்வாறு வழங்கினீர்கள்? இறுதியில் சிகரெட்டின் விலையை அதிகரிப்பதற்காக அவர் நிதி அமைச்சருடன் பேசியுள்ளார். அவர் அதனை பிபி ஜெயசுந்தரவுக்கு தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு காரணத்தினால் அது வரவு செலவு திட்டத்துக்குள் உள்வாங்கப்படவில்லை. வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தால் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வரி வருமானம் தனியார் ஒருவருக்கு சென்றிருக்கும். எதிர்காலத்தில் பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் வரியை அதிகரிக்க உள்ளது. வர்த்தகர்களுக்கு இதன் மூலம் பணம் உழைப்பதற்காக இலங்கை வங்கியினால் கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும். சிறப்புரிமையை பயன்படுத்தி சில விடயங்களை அவர் சற்று நேரத்துக்கு முன்னர் சபையில் குறிப்பிட்டார். நாம் கட்டுவணக்களுடன் தொடர்பு கொண்டு தொடர்பில் வினவினோம். அவர் ஒரு சாதாரண வர்த்தகர். அவர் இன்னும் 300 மில்லியன் ரூபாயை செலுத்த வேண்டியுள்ளார். அவர் சாதாரண வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆகவே இவ்வாறான வியாபாரிகளுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டாம். ரஞ்சன் நாயக்கவிற்கு பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியுமா? இது தொடர்பில் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. ஆறு மாதங்களுக்கு பின்னர் அவரது ஆசனம் இழக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவ்வாறு இடம்பெற்றால் அதற்கு எதிராக அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். ஏன் இன்று ரஞ்சன் ராமநாயக்கவை பாராளுமன்றத்துக்கு அழைக்கவில்லை என நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பிலான எந்த சட்டமும் பாராளுமன்றத்தில் வகுக்கப்படவில்லை. எனவே எந்த ஒரு காலத்தையும் உள்ளடக்கும் வகையில் தீர்ப்பு வழங்குவதற்கு சுதந்திரம் உள்ளது. ஆங்கில சட்டத்தின்படி நீதிமன்ற அவமதிப்பிற்கு தண்டனை வழங்க முடியாது. நீதிமன்றம் தனது நிலைப்பாட்டை தவறாக சித்தரிக்கின்றது என்று நான் நம்புகிறேன். சட்டத்திற்குள் காணப்படும் இந்த இடைவெளி காரணமாக நேர்மையான அரசியல்வாதிக்கு ஏற்பட்டுள்ள இந்த அநீதி தொடர்பில் உங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒருவரை பாராளுமன்ற ஆசனத்தில் அமர்த்துவது என்பது உங்களது பொறுப்பாகும். நீதிமன்றமோ சட்டமாதிபர் திணைக்களமோ அதில் தலையீடு செய்ய முடியாது.
அனுர பண்டாரநாயக் இது தொடர்பில் தெளிவான தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளார். ஷிராணி பண்டாரநாயக்கிற்கு எதிரான குற்றப்பிரேரணை நீக்குமாறு நீதிமன்றம் அறிவித்தாலும் சமால் ராஜபக்சே சபாநாயகராக இருந்தபோது அதனை பின்பற்றவில்லை. பிரேமலால் ஜெயசேகரவை பாராளுமன்றத்திற்கு கொண்டுவர முயற்சித்த போது சட்டம அதிபர் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். ஆனால் அதனை நீங்கள் ஏற்கவில்லை. இது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அது தொடர்பாக சட்டம அதிபர் தெளிவூட்டலை வழங்கியுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கவை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. கோவிட் தொற்று இல்லை என்றால் நான் விரைவில் அவரை சந்திக்கவும் செல்ல உள்ளேன். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது அணியோ கோரிக்கைகள் இருப்பின் எழுத்து மூலம் அடுத்த 2 வாரங்களுக்குள் சமர்ப்பியுங்கள். இது தொடர்பிலான தீர்ப்பை அறிவிப்பதற்கு 3 வாரங்கள் கால அவகாசம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம். அது தொடர்பில் நாம் எதிர்காலத்தில் விடயங்களை முன்வைப்போம். ஆணைக்குழுவின் அறிக்கையூடாக வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் மற்றும் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். இதனை மக்கள் மயப்படுத்துவதில் ஏன் தாமதம்? நாம் ஆட்சிக்கு வந்து சில மாதங்களே ஆகின்றன. இது தாமதம் என்று நாம் நினைக்கவில்லை. நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்குவதற்கு 15 அல்லது 20 வருடங்கள் செல்லும் போது இந்த நாட்டில் இதனை தாமதம் என்று கூறுவது மிகவும் அநீதியான கதை. மிக விரைவில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம். அந்த சிபாரிசுகளை நிறைவேற்றி முடிப்பதற்கு எவ்வளவு காலம் செல்லும்? இதனை இன்று கொண்டு வந்து நாளை முன்வைக்க வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவ்வாறு கூற முயல்வதென்றால் அது அநீதியானது. அமைச்சரவையின் அனுமதி கிடைத்தவுடன் அது தொடர்பில் ஒரு முறைமை உள்ளது. அது சட்டத்துடன் நீதிமன்றத்துடன் தொடர்பட்ட விடயம். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக அவசரமாக செய்யக்கூடிய விடயம் அல்லாது. நேற்று அமைச்சரவைக்கு கடந்த காலத்தில் அரசியல் பழிவாங்கலுக்குள்ளான ஆணைக்குழு வருகை தந்திருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் தண்டனை வழங்கப்பட்ட ஆணைக்குழுவின் பெயர்கள் அனைத்தும் வந்தன. மகிந்தானந்த வருகை தந்து மிகவும் முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார். அதுதான் நேற்று அமைச்சரவையில் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயப்பட்டது என்பதே அந்த விடயம். அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவை நியமித்து வெளியில் தீர்ப்பினை பெற்றுக்கொண்டு அமைச்சரவை ஒப்புக்கொண்டதை அந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் இல்லாது செய்ய முடியுமா? எவ்வாறு அவ்வாறு இருந்திருக்க முடியும்? வழக்குகள் 200 உள்ளன. இது தலையீடு இன்றி வேறு என்ன? அமைச்சரவையில் வழக்குகளின் அமைச்சரவை பத்திரமே சமர்ப்பிக்கப்பட்டது. லஞ்ச ஊழலுக்கு எதிராக ஆணைக்குழுவின் ஊடாக அரச நிதி விடயதானம் தொடர்பிலேயே அமைச்சரவையில் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு செல்வதற்கு தயாராகுங்கள். அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கான முதன்மை செலவுகள் ஜனாதிபதியின் நிதியொதுக்கீட்டின் கீழ் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் பிரதமரின் காரியாலயத்தின் கீழ் செலவுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் எந்தவித சட்டவிரோதமும் இல்லை. அதனை தவிர குறித்த ஆணைக்குழு வேறு எந்தவித குற்றங்களையோ வேறு விடயங்கள் தொடர்பிலோ செயற்படவில்லை. அது தொடர்பிலான விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கான வழக்குகள் சட்டமாதிபர் திணைக்களத்தால் தொடுக்கப்பட்டன. அதில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் இடம்பெறவில்லை. நீங்கள் கூறிய விடயம் சரியானது அல்ல என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் அம்பாறையிலே உகன பிரதேசத்திலே நடந்த ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தார், நான் பிரபாகரனை சுட்டு இழுத்து வந்தேன் என்று. அவரே ஒரு பெரும் சாட்சியமாக குறிப்பிட்டிருக்கிறார். நான் உலகம் பூராக இருக்கின்ற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா, மொண்டினிக்ரோ போன்ற நாடுகள் இன்று இந்த மனித உரிமைகள் மீறல் பற்றிய விடயத்தை முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நான் இந்த இடத்திலே கேட்கிறேன். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தானே இந்த யுத்தத்தை செய்தேன், நானே பிரபாகர் இழுத்து வந்தேன் என்று குறிப்பிடுகின்ற ஒருவர் சாட்சியாக இருக்கிற பொழுது இதற்கு மேல் இந்த நாட்டிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன தேவை? ஹரின் பெர்னாண்டோ பேசுகிற பொழுது அவரை கொலை செய்வேன் என்கிறார், வேறு யாரும் பேசினாலும் கொலை செய்வேன் என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதிக்கு கீழே இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்குமா? இந்த நாட்டில் நீதி கிடைக்குமா? இந்த நாட்டில் நீதி இருக்குமா நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படியானால் இந்த நாட்டிலே தமிழர்கள், சிங்களவர்களுக்கே இந்த கெதி என்றால் தமிழர்கள் இந்த நாட்டிலே வாழ முடியுமா? நாங்கள் கடந்த 17ஆம் தேதி நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் குருந்தூர் மலை பகுதிக்கு சென்றிருந்தோம். அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே தான் நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். மேல் பகுதி இல்லை இடப்பட்டு நூல்களால் அடையாளம் இடப்பட்டு அங்கே அடையாள இலக்கங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கேட்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது, இது தொல்லியல் ஆய்வு அகழ்வு நடைபெறப் போகின்றது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருந்தது. விநாயக் அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார். அவரோடு ஒரு புத்தர் சிலை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தர் சிலை அங்கே மெலை உச்சியிலே வைத்து அங்கே பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே ஒரு
ஒரு கட்டுமானத்திற்கான ஒரு அத்திவாரமும் இடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த மலைப்பகுதி தமிழர்களுக்கு சொந்தமானது. அங்கே தமிழர்கள் நீண்ட காலமாக வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தவர்கள். அங்கே நீதிமன்றம் கடந்த 27/9/2018 நீதிமன்றம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே அந்த பகுதியிலே தமிழர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையில் அயல் நாட்டிற்கே முன்னுரிமை வழங்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை கடந்த சனிக்கிழமை ஆரம்பமானது. கொரோனா தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலேயே 191,000 பேர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் இந்தியாவின் தடுப்பூசி வழங்கும் திட்டத்திற்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி திட்டம் முன்னெடுக்கப்படுவதை இட்டு மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். தடுப்பூசி வழங்கும் திட்டத்தில் அயல் நாட்டிற்கே முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதியின் டுவிட்டர் பதிவிற்கு நன்றி கூறும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை உலகின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி திட்டத்தை இந்தியா ஆரம்பித்துள்ளமைக்கு வாழ்த்துகள் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். அத்தோடு விஞ்ஞானிகள் முன்கள பணியாளர்களின் அயராத உழைப்பு இந்த பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள சிறிய தீவுகளில் இரட்டை ரக மீள்பிறப்பாக எரிசக்தி தொகுதியை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் மின்சார வழங்கலில் நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு ஒத்துழைக்கும் கருத்திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. இலங்கை மின்சார சபை இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. மின்சக்தி வலையமைப்பின் செயற்றிறனை அதிகரிப்பதற்காக எரிசக்தி வளங்களை பயன்படுத்தி நைனாதீவு, நெடுந்தீவு மற்றும் அனலைதீவு ஆகிய இடங்களில் இரட்டை கர மீள்பிறப்பாக எரிசக்தி தொகுதியை நிறுவுவதற்கு விலை மனு கோரப்பட்டிருந்தது. அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட நிரந்தர பெருகை குழுவின் பரிந்துரைக்கமைய சீனாவின் சினோசோர் எட்ஹெச்பின் ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனத்திடம் இதற்கான ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சர்வாதிகாரியை போன்று செயற்பட முடியாது என அமைச்சர் கேஹலிய ரம்புவல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இது தொடர்பில் கருத்து அறிவித்தார். முதல் அமர்த்தியதுமா 1,000 ரூபாய் வழங்குவதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இது மிகவும் சிக்கலான பிரச்சனை. 50 ரூபாய் கூட அதிகரிக்க முடியாத காலத்தை தாண்டி நாங்கள் வந்துள்ளோம். சம்பள அதிகரிப்பை வழங்க வேண்டும் என்று கொள்கை ரீதியில் நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம். அதன் பிரகாரம் அதிலிருந்து நழுவி செல்லாமல் அதனை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். சம்பள அதிகரிப்பு தொடர்பில் முதலாளிமார் சம்பளம் கொண்டுள்ள நிலைப்பாடு தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அரசாங்கத்திற்கு தெரிவித்தாலும் இல்லாவிட்டாலும் எவருக்கும் சர்வாதிகாரமாக செயற்பட முடியாது. ஊழியர்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையிலான உறவு தொடர்பில் ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கின்ற போது அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க முடியும். எனினும் அரசாங்கம் கொள்கை ரீதியிலான தீர்மானம் எடுக்கின்ற போது இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு தீர்வினை பெற்றுக் கொடுக்கும். கண்டியில் உள்ள 1000 அலுவலகத்துக்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சம்பள பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இது வந்து தொழிற்சங்கங்களுக்கும் கம்பெனிக்கும் நடுவில் இருக்க கூட்ட ஒப்பந்தம். அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தால் அவங்களால முடிஞ்ச அழுத்தத்தை தான் தர முடியும். பேச்சுவார்த்தை தான் போயிட்டு கட்டாயம் நல்ல முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 25 நாள் வேலை வந்து உன்னைக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம். கூட்டொப்பந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 300 நாள் வேலை கொடுத்தாகணும். கூட்டொப்பந்தத்தில் நிறைய மக்கள் நலன் கருதி நிறைய சரத்துகள் இருக்குது. ஆனால் சில பேர் அந்த விஷயம் புரியாமல் மக்களை தூண்டி விடுறாங்க. கூட்டொப்பந்தத்தை ரத்து செய்யணும் ரத்து செய்யணும்னு. இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம்னா கூட்டொப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு நாங்கள் ரத்து செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் மக்களுக்கு இந்த வரப்பிரசாதங்கள் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதுக்கு அவங்க தான் பொறுப்பு கூறியாகணும். கூட்டொப்பந்தம் இல்லைன்னா இனிமேல் கம்பெனி வந்து 25 நாள் வேலை தரணும்னு அவசியம் இல்லை. கம்பெனி 2 நாள் வேலை தரலாம், 10 நாள் வேலை தரலாம், 15 நாள் வேலை தரலாம், இல்லாட்டி வேலை தராமல் கூட இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாராலையும் போய் பேச முடியாது. கம்பெனி மார்க்கிட்ட நேராக போகணும், தொழில் அமைச்சுக்கிட்ட தான் கம் கருவான்ட்ட ரஜிய பிரதிபத்தியாக்வாசியம் தைனிக மூலிக வெட்டும். 1,000 ரூபாய் 4வது சம்பளமாக வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது.
பெருந்தோட்டத்தில் காணப்படும் மிக முக்கியமான நிறுவனமாக பெருந்தோட்ட யாக்கம் காணப்படுகின்றது. இது அரசின் நிறுவனமாகும். எனவே 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெருந்தோட்ட யாக்கம் வழங்க முடியும். அதற்கான அதிகாரம் உங்களிடமும் பிரதமரிடமும் காணப்படுகின்றது. இதனை கைவிட்டு ஏன் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடுகின்றீர்கள்? அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களால் 1000 ரூபாய் வழங்க முடியும். இது எனக்கு பொறுப்பான விடயம் அல்ல. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரிடம் இந்த விடயம் தொடர்பில் கேட்க வேண்டும். காணி சுவீகரிப்பு செயற்பாடுகளை நிறுத்த கோரி வேலணி பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று வலுப்பெற்றது. யாழ் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மண்குமான் பிரதேசத்தில் 11 பேருக்கு சொந்தமான 15 ஏக்கர் காணியை கடற்படைக்கு சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கமைய மக்கள் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததுடன் கவனயீர்ப்பில் ஈடுபட்டவர்களை பிரதேச செயலகத்துக்குள் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். இடம்பெயர்ந்து போய் பண்ணிக்கு போய் வந்தும் எனக்கு குடியிருக்க காணி இல்லை. இதுவரையிலும் நான் இரவல் வீட்டில் தான் என் வசித்து வருகிறேன். காணியில் இருந்த சிறிய கண்காணிப்பு முகாமை அகற்றி பக்கத்து காணியில் நிரந்தரமாக கட்டி இருக்கிறார்கள். அது என்னுடைய காணியில் வீடு கட்டுவதற்கு அனுமதியும் தருகிறார்கள். எங்கள் காணியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எத்தனையோ தடவை கடிதங்கள் கொடுத்தும் எந்தவித அறிவித்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, மறுபடியும் ஒன்றும் தெரியல. எங்களுக்கு இந்த காணியை நீங்கள் மீட்டு தர வேணும். இம்மையா இப்படியான செயலுக்கு செய்ய விடாமல் நாங்கள் விவசாயம் செய்த நாங்கள் இந்த காணி எல்லாம் இப்போ வேண்டியதிலே இருக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேலணை பிரதேச செயலாளரிடம் மகஜரோட்டையும் கையளித்தனர். எங்களுக்கு ஏற்கனவே காணியை வச்சுட்டு அறிவுறுத்ததற்கு நாங்கள் நில அளவை செய்வதற்குரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நில அளவையாளர்கள் வரைக்க மக்களையும் மக்கள் விருப்பமின்மை எதிர்ப்பிருந்த காரணத்தால் தற்காலிகமாக நாங்கள் காணி வச்சிருந்த ஆலோசனை பெரும்பரைக்கும் இந்த செயற்பாடு வச்சிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக்கு டி சில்வாவிடம் நாம் வினவிய போது கடற்படை முகாம் அமைந்துள்ள காணிகள் அளவீடு செய்யப்படுகின்றமை வழமையானது எனவும் அரசு காணிகளிலேயே முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சி அல்ல எனவும் அவர் வலியுறுத்தினார். மன்னாரிலிருந்து இடம்பெயர்ந்து புத்தளம் மாவட்டத்தில் வசித்து வரும் 7727 பேர் வாக்காளர் டாப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் இருந்து இடம்பெயர்ந்து புத்தள மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொத்தடி வாக்களிப்பு முறையினூடாக தமது மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட அதிகமானவர்களின் வாக்காளர் பதிவை மன்னார் உதவி தேர்தல் ஆணையாளரும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு வாக்காளர் இடாப்பில் இருந்து நீக்கியுள்ளதாக ரிஷாட் பதுதீன் முறைப்பாடு செய்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு வாக்காளர் பதிவு நீக்கப்பட்டவர்களுக்கு இலங்கையில் எந்த ஒரு பிரதேசத்திலும் தற்பொழுது வாக்குகள் இல்லாத ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்வீக இடங்களில் குடியேறுவதற்கு அடிப்படை வசதிகள் இன்மையினாலேயே அவர்கள் மீண்டும் புத்தளத்திற்கு வந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். 7727 பேரின் பெயர்கள் வாக்காளர் இடாப்பில் இருந்து நீக்கப்பட்டமை பாரதூரமான மனிதுரிமை மீறலாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விஷாத் பதியுதீன் கடந்த 15ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் கடிதம் மூலம் அறிவித்திருந்தார். தமது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர்கள் இன்றைய தினம் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். கொரோனா தொற்றுக்குள்ளாகும் வைத்தியசாலை பணியாளர்களுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலேயே சிகிச்சைகளை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தி இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. எமது வைத்தியசாலையில் கடந்த ஒரு சில தினங்களாக தாதியர்களும் வைத்தியர்களும் ஏனைய ஊழியர்களும் இந்த COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு வைத்திய சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள். அவர்களது தேவை கருதியும் இவ்வாறான தாதியர்களை பராமரிப்பதற்கான ஒரு இடத்தை கோரியுமே நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கின்றோம், நோயாளிகளை தொட்டு அடைய தயாராக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தாதியர்களுக்கு ஏதாவது தொற்று ஏற்படும் போது அவர்களை இந்த வைத்தியசாலையில் வைத்து
அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அவர்களுக்கு பராமரிப்பதற்கு ஒரு சாதாரண இடத்தை தந்தாலே போதும். இந்த விடயம் தொடர்பில் மட்டுக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கே கலாரஞ்சனி இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய வைத்தியசாலையில் கோவிட் பாசிட்டிவான பேஷண்ட்ஸுக்கோ அல்லது ஸ்டாஃபுக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரை வைக்கிறதுக்கு இன்னும் சுகாதார அமைச்சினால் அதுக்கு எந்த விதமான அனுமதியும் தரப்படவில்லை. இருந்த போதிலும் நேற்று நடைபெற்ற ஆளுநருடைய கச்சேரியில் நடைபெற்ற ஆளுநருடைய கூட்டத்தில் கல்லாறு ட்ரீட்மெண்ட் சென்டர் கோவிட் 19 ட்ரீட்மெண்ட் சென்டரில் எங்களுடைய ஸ்டாஃபை அக்கமடேட் பண்ணுறதுக்கு பிடிஹெச்எஸ் ஆர்டிஹெச்எஸ் அவங்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். பலர் எனவே இது தொடர்பாக நான் சுகாதார சேவையில் பணிப்பாளர் நாயகம் அறிவித்திருக்கிறேன். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒருவித நோயினால் கால்நடைகள் தொடர்ச்சியாக இருப்பதாக பணியாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர். யாழ் புத்தூர் பகுதியில் உள்ள மேய்ச்சல் தரவையில் 5 மாடுகள் இறந்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். யாழ்ப்பாணம், வலிகாபம், வடமராட்சி, தென்மராட்சி ஆகிய பகுதிகளில் கால்நடைகள் இறக்கும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகளவில் பதிவாகியுள்ளன. இதனிடையே வவுனியா, வேலங்குளம், மடுக்குளம், சின்னத்தம்பனை கிராமங்களில் அதிகளவான கால்நடைகள் நோயினால் இறந்துள்ளன. மாடுகளின் உடலில் ஒருவித கட்டி தோன்றி அது உடைந்து புண்ணான பின்னர் நோயினால் கடுமையாக அவதிப்பட்டு கால்நடைகள் இறப்பதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். கட்டி கட்டி வருது, வயிறுகள்ல முகங்கள்ல கட்டி, முகத்துல புண், மாடு மெலிந்த நிலையில மேய முடியாத நிலையில இருக்கு. இதேவேளை கால்நடைகளுக்கு ஏற்பட்டுள்ள புதிய நோய் தொற்று தொடர்பாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட குழுவின் ஆய்வறிக்கை கால்நடை வள மற்றும் பண்ணை ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் டி.பி. ஹேரத்திடம் கையளிக்கப்பட்டது. இது ஒரு தொற்று நோய். இது குறிப்பாக கறவை பசுக்கள், சிலவேளை எருமை மாடுகளுக்கும் தொற்றலாம். இது இலங்கையில் முதலாவதாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் பகுதியில் அடையாளம் காணப்பட்டது. இந்த நோய் வந்ததும் கால்நடைகளில் உடல் பூராகவும் கட்டிகள் தோன்றும். பின்னர் அவை உடைந்த புண் ஏற்படும். இதன்போது இரத்தத்தை உறிஞ்சும் கொசு, ஈ மற்றும் வண்டு போன்றவற்றால் இந்த நோய் கால்நடைகளுக்கிடையில் தொற்றாக பரவும். எனவே கால்நடைகள் பராமரிக்கப்படும் இடங்களை இயலுமானவரை துப்புரவாக வைத்துக் படி நாம் கால்நடை வளர்ப்பாளர்களை கோருகின்றோம். அம்மை நோய் போன்றது. சுமார் 2-3 வாரங்களில் நோய் இயல்பாக குணமடையும். தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்த நோய் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் இந்தியா, நேபாளம் ஊடாக இலங்கையிலும் பரவியுள்ளது. இந்த நோயை குணப்படுத்தும் சிகிச்சை முறைகளை இரண்டாக பிரித்து முன்னெடுக்க உள்ளோம். ஒன்று, வெளிநாடுகளிலிருந்து மருந்து மற்றும் தடுப்பூசிகளை கொண்டு வந்து குணப்படுத்துவது. மற்றது, பரிசோதனைகளை நடத்தி உள்நாட்டில் மருந்து தடுப்பூசியை தயாரிக்க நடவடிக்கை எடுப்பது. இந்த நோய் ஒரு தடவை வந்தால் திரும்பவும் வராது.